மாநாடு படத்தோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறம் கௌதம் மேனனோட இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு நம்ம எஸ்டிஆர். விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமேடா படத்துக்கு அப்புறம் சிம்புவும் கௌதம் மேனனும் மூணாவது முறையாக வெந்து தணிந்தது காடு படத்தில் இணையிறதால இப்போவே ரசிகர்கள் வெறித்தனமாக இந்த படத்துக்காக காத்துட்ருக்காங்க. வருணோட நடிப்பில் ஜோஸ்வா படத்தை இயக்கி முடிச்சிருக்க கௌதம் மேனன் இப்போ சிம்புவோட நடிப்பில் வெந்து தணிந்தது காடு படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு படங்களையுமே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் ஐசரி கணேஷ் தான் தயாரிச்சிட்ருக்காரு. இந்த படத்தில் மூன்றாவது முறையாக இன்னொருத்தரும் சிம்பு மற்றும் கௌதம் மேனன் கூட கூட்டணி அமைச்சிருக்காரு. அவர் தான் நம்ம ஏஆர் ரஹ்மான். வெந்து தணிந்தது காடு படத்தில் முத்துன்ற முற்றிலும் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காரு சிலம்பரசன். இந்த படத்தோட படப்பிடிப்பை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் திருச்செந்தூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சென்னையில் நடத்துனாங்க, இப்போ மும்பையில் நடத்திட்டுருக்காங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு. இந்த படத்தில் ஃபேமிலி மேன் சீரீஸ் மூலமாக பிரபலமான நீரஜ் மாதவ் இணைஞ்சிருக்காரு அப்படின்ட்டு புதிய போஸ்டரோட படக்குழுவினர் நேற்று அறிவிச்சிருந்தாங்க. சிம்பு சலூன் கடையில் இருப்பதை போன்ற வெளியாகி இருக்க இந்த போஸ்டர் தான் இணையதளத்தில் படு வேகமாக வைரலாகி வருது. அந்த போஸ்டரில் நம்ம எஸ்டிஆரை பார்க்குறதுக்கே அவ்வளவு ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்காரு. எஸ்டிஆரை பார்த்த நம்ம ரசிகர்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பி மூடில் தான் இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு அழகாக அந்த போஸ்டரில் காட்டியிருக்காங்க நம்ம எஸ்டிஆரை. இந்த படத்தில் எஸ்டிஆருக்கு ஜோடியாக சித்தி இட்னானி நடிச்சிருக்காங்க. தமிழில் சித்தி இட்னானிக்கு இதுதான் முதல் படம்ன்றது குறிப்பிடத்தக்கது. முதல் படத்திலேயே தமிழில் நம்ம எஸ்டிஆருக்கு ஜோடியாக நடிச்சிட்டாங்க. இனி இவங்க தமிழில் பெரிய நடிகையாக வளம் வருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது.